ஆமா சிஸ்டர் செஞ்சரி பிரதர் செஞ்சரி நிறைய பிம்பிள்ஸ் அதை கிள்ளி கிள்ளி அப்படியே ஹோல் சொல்லிசா பண்ணிடுவாங்க. செவன் டேஸ்ல ஓகே கிளியர் ஆயிரும். ஏழு நாள்ல கிளியர் ஆயிரும். நாள் எவ்வளவு பிம்பிள்ஸ் கசகசன்னு இருந்தாலும் சரி ஏழு நாள்ல இது கிளியர் ஆயிரும். ஓகே எங்க வந்து நமக்கு அதாவது நமக்கு என்ன சொல்ல ஒயிட் ஹேர் இருக்கோ கிரே ஹேர் இருக்கோ இந்த ஷேட் இது பிரவுன் ஷேட் னா பிரவுன் ஷேட் மூணு கலர் வருது லைட் பிரவுன் டார்க் பிரவுன் Black. ஓ சரி மூணு ஷேட். ஆனா இது ரொம்ப காம்பாக்ட் இல்லனா? ஆமா ரொம்ப காம்பாக்ட். ரேட்டும் ரொம்ப பரவாயில்லைங்க ஈஸியா வேலை முடிஞ்சது. இப்போ நான் காட்றேன் நான் அடிக்கல. நான் இந்த இடத்துல எனக்கு இப்போ வந்து ஹேர் டென்ஸ் கம்மி. நான் இங்க அப்ளை பண்ணலாம். ஆ பண்ணலாம் தான் இங்க பண்ணலாம். இங்க பண்ணலாம் ஒயிட் ஹேர்ல கிரே ஹேர்ல பண்ணலாம். நான் இப்போ அப்ளை டச் பண்ணலாம். ஒன்னு பிரச்சனை என்ன இப்படி சொல்லிட்டீங்க சரி இது வந்து பாத்தீங்கன்னா அலோ வேரால இந்த மாதிரி செய்யறது. இது எப்படின்னா இந்த ரெண்டு ஜெல்லி ஈவனா மிக்ஸ் பண்ணிட்டு ஹேர்ல வந்து அப்ளை பண்ணிட்டு ஒரு 10 minutes வாஷ் பண்ணா போதும். உங்களுக்கு நீங்க ஹேர் டை போட்டிருக்கீங்க அப்படி எல்லாம் தெரியாது. நேச்சுரலா இருக்கும். இது வந்து ஃபேமிலி பேக். ஓ சரிங்க. இப்போ ஃபேமிலில வாங்குனாங்க ரெண்டு பேர் போடுறாங்க 1.5 வருஷத்துக்கு வரும். இது 1.5 வருஷம் வருமா? நெக்ஸ்ட் ஒரு நல்ல ஒரு குட் ப்ராடக்ட் தான் பாக்குறோம். இது என்னன்னா கால் வெடிப்புக்கு. சரிங்க. இது எப்படி யூஸ் பண்ணணும்னா சுடு தண்ணி வச்சுட்டு 10 கல் உப்பு அதுல போட்டுட்டு காலை ஒரு 10 minutes ஊற வச்சுட்டு வாஷ் பண்ணிட்டு பிளைன் வாட்டர்ல வாஷ் பண்ணிருங்க. காட்டன்ல தடச்சிட்டு போடுங்க. இந்த ब्लड வர வெடிப்பா இருந்தாலும் போயிடும். எல்லா வெடிப்பும் எந்த வெடிப்பா இருந்தாலும் போயிடும். ஏன்னா வலி இருக்குமே ஒரு ஒருத்தங்களுக்கு. ஆமா அதெல்லாம் க்ளியர் பண்ணி போயிடும். இதோட ரேட் வந்து 80 ரூபீஸ் தான். என்ன நான் சொல்றீங்க இதுக்கான ட்ரீட்மென்ட் எடுக்கறவங்க எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் இருக்காங்க. ஆமா இப்ப வர தெரியிறது இல்ல. ஆமா ஆமா இது பியூர் ஹெர்பல் அரப்பு. இது போடும்போது வந்து பாத்தீங்கன்னா பாடி நல்லா குளிர்ச்சியா இருக்கும். டேண்ட்ரஃப் வராது. அதே சமயத்துல முடி கொட்டாது. சீக்கிரம் இளநரை வராது. ஓகே 100% நேச்சுரல். 100% நேச்சுரல். இதோட விலை வந்து 80 ரூபீஸ் தான். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோல நம்ம எங்க இருக்கோம் அப்படினு சொல்லி வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீ கிருத்திகா காஸ்மெட்டிக்ஸ் அப்படின்ற ஒரு ஷாப்ல தாங்க இருக்கும். இது ரொம்ப ஃபேமஸான ஷாப். நார்மலாக காஸ்மெட்டிக்ஸ்ல நிறைய பிராண்ட்ஸ் நம்ம பார்ப்போம். ஆனால் ஹெர்பல் காஸ்மெட்டிக்ஸ் அப்படின்றது இவங்க வந்து பல வருஷமா இருக்காங்க. ஸோ அந்த ஷாப்ல இருக்கிற நிறைய வந்து வைரலான ப்ராடக்ட்ஸ் அதெல்லாம் என்னென்ன யூசஸ் யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் தான் நம்ம பார்க்க போறோம். அது நீங்க சிங்கிள் பீஸ் ஒரு ப்ராடக்ட் நீங்க வாங்குறீங்க அப்படின்னாலும் ஹோல்சேல் விலையில தான் கொடுப்போம் அப்படின்றாங்க. இதுவே நீங்க 12 பீஸ் எடுக்கிறீங்க, இப்போ ஒரு 10 பேர் வரீங்க, எல்லாம் ஒன்னொன்று எடுக்கிறீங்க அப்படின்னா கூட ஒன்று ஃப்ரீ கொடுத்துருக்கீங்களா? அதாவது 12 பீஸ் இது ஒரு 12 பீஸ் வாங்குறாங்கன்னா இது 12ல ஒன்று ஃப்ரீ கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி ஹியூஜான ஆஃபர்ஸ் அந்த மாதிரி டிஸ்கவுண்ட்ஸ் அதெல்லாமே போயிட்டு இருக்கு. அதெல்லாம் என்னென்னு பார்த்துடலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ஷாப்போட ஃபுல் டீடைல்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல ஸ்கிரீன்ல கொடுத்துருக்கேன், செக் அவுட் பண்ணிக்கோங்க. ஆனா ஷாப் எங்க லொகேட் ஆயிருக்கு? காந்திபுரம் ஸ்ரீதேவி டெக்ஸ்டைல்ஸ் 6th Street உள்ள மினட் கார் பார்க்கிங், ஸ்ரீதேவி கார் பார்க்கிங் பக்கத்துல. ஓகே கன்ஃபியூஸ் ஆகாது. ஃபோன் நம்பர் கார்ட் பண்ணவும் நம்ம கைட் பண்ணிக்கோ. ஓகே லொகேஷன் சென்ட் பண்ணிருவாங்க. நானும் உங்களுக்கு ரூட் காட்டியிருப்பேன். ஜஸ்ட் அந்த கட்குள்ள வந்தீங்க அப்படினாவே கார் பார்க்கிங்க்கு ஆப்போசிட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு காம்ப்ளெக்ஸ் இருக்கும். அந்த காம்ப்ளெக்ஸ்ல உள்ள வந்தானே இந்த ஷாப் வந்து லொகேட் ஆயிருக்குங்க. வரும்போது டவுட் இருக்குனா நீங்க कांटेक्ट பண்ணி கேட்டுக்கலாம். ரொம்ப ஈஸியா கேட்டாலும் சொல்லிரலாம். ஆமா ஃபேமஸான ஒரு லேண்ட்மார்க். 22 இயர்ஸ் இருக்கும். 22 வருஷமா எல்லாத்துக்குமே தெரியும். ஓகே ஆனா இப்போ நீங்க நான் வந்து பார்த்த வரைக்கும் காஸ்மெட்டிக்ஸ் எல்லாமே இப்போ இந்த கமர்ஷியல் ப்ராடக்ட்ஸ் மாதிரி எதுவுமே இல்ல. தெரிஞ்ச ப்ராடக்ட்ஸ் மாதிரி எதுவுமே இல்ல. எல்லாமே இது என்ன சலூன்ல யூஸ் பண்றதா இல்ல என்ன மாதிரி? அதாவது இது என்னன்னா பர்சனலா சலூன்ல யூஸ் பண்ணிக்கலாங்க. லேடிஸ் ஜென்ஸ்க்கு எல்லாரும் இது யூஸ் பண்ணிக்கலாம். காமன் ப்ராடக்ட்டா. இது வந்து ட்ரீட்மென்ட்ட நம்மளே யூஸ் பண்ணிக்கலாம். வெளிய போய் அதிகமா செலவெல்லாம் பண்ண வேண்டிய ஃபேஷியல் பண்றாங்கன்னு வைங்களேன். அழகா ஒரு 50 ரூபாயில முடிக்கலாம், ஒரு 80 ரூபாயில முடிக்கலாம், வீட்லயே பண்ணிக்கலாம். அந்த மாதிரி கான்செப்ட். ஓகே ஆனா நம்ம நினைச்சு பார்ப்போம் ஒரு இந்த ப்ராடக்டா இருக்குமோ இந்த பிராண்டா இருக்குமோ, அந்த ப்ராடக்டோ அந்த பிராண்ட் எல்லாம் எதுவுமே இங்க கிடையாது. எல்லாமே ஹெர்பல் கண்டிப்பா ஹெர்பல் எல்லாமே ஹெர்பல் தான். அதே மாதிரி நல்ல ஒரு ரிசல்ட் தரக்கூடிய ப்ராடக்ட். ஓகே இமிடியேட் ரிசல்ட் வேணும் அப்படின்னா கண்டிப்பா நீங்க இதை வாங்கி ட்ரை பண்ணலாம். ஒவ்வொரு ப்ராடக்ட்லயும் இது எப்படி யூஸ் பண்றது என்ன பண்றதுன்னு டவுட்னா போன் பண்ணி கிளியரா கேட்டுங்க. சரி ஓகே கண்டிப்பா சொல்லுவோம். ஓகே இது கண்டிப்பா ஹோல்சேல் கண்டிப்பா உங்ககிட்ட இருக்கும். கண்டிப்பா ஹோல்சேல் தான். சிங்கிள் பீஸ் வாங்கினாலும் ஹோல்சேல் தான்.
அதுலயும் ஒரே பீஸ் 12 வாங்கும்போது ஒன்னு ஃப்ரீ கொடுத்தாங்க. சரி, நான் எனக்கு இது நீங்க ரொம்ப ஃபேமஸ்னு சொன்னீங்க, இது ஒன்னு மட்டும் எனக்கு கொரியர் பண்ண முடியுமா? கண்டிப்பா பண்ண முடியும். அதாவதுங்க ஒண்ணுன்ட்டு இல்ல, ஒரு 5 ரூபா ப்ராடக்ட் இங்க பிடிக்குது அப்படின்னா அதையும் கொரியர் பண்ணுவோம். 5 ரூபா பொருள் கூட கொரியர் ஆப்ஷன் இருக்குட்டாங்க. சோ நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கு, அதெல்லாம் என்னன்னு பாத்துரலாம். அண்ணா சொல்லுங்கண்ணா, ஃபர்ஸ்ட் என்ன ப்ராடக்ட்? இப்ப ஃபர்ஸ்ட் வந்து பாக்குறது நைட் கிரீம் பாக்குறேன். ஓ, இதுதான். ஓ சரிங்க. போட்டு இந்த மாதிரி தான் இருக்கும். எவ்வளவு நாள் வரும் நான் இந்த ஒரு பாக்ஸ்? இது ஒரு கிரீம் வந்து 40 டேஸ் வரும். ஆனா ரெகுலரா யூஸ் பண்ணனும்னா அவசியம் இல்லை. ஓ சரி சரி, ஓகே. இத வந்து இப்படி போட்டுக்கணும். சரிங்க. இப்படி போட்டு விட்டுட்டு இப்படி ஸ்ப்ளிட் பண்ணிரணும். மசாஜ் பண்ண கூடாது, சும்மா ஸ்ப்ளிட் பண்ணி விட்டு கால் நைட் பண்ணிட்டு காலையில வந்து எஸ்எஸ்ல நீங்க எப்படி வாஷ் பண்ணுவீங்களோ அப்படி வாஷ். சரி, ஓகே. என்ன ஏஜ்ல இருந்து இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணலாம்? இது வந்து பாத்தீங்கன்னா குழந்தையில இருந்தே யூஸ் பண்ணலாம். பட் நான் சொல்றது வந்து ஒரு 12 வயசுல இருந்து யூஸ் பண்ணுங்க. குழந்தைக்கு ஆரம்பத்துல காஸ்மெட்டிக்ஸ் வேண்டாம் அப்படின்னு நான் சொல்றேன். சரி, ஓகே. இது நல்ல ஒரு ரிசல்ட் தரக்கூடிய ஒரு ஃபேமஸான, இவங்க ஷாப்ல இருக்கக்கூடிய ஒரு ஃபேமஸான ப்ராடக்ட் டிஸ்ட்ரிபியூட்டர். ஓகே, நெக்ஸ்ட்னா? நெக்ஸ்ட் வந்து எம்லிலே வந்து பாத்தீங்கன்னா ஆல் பர்பஸ் கிரீம். இப்ப ஃபேஸ் வந்து நம்ம மைண்ட் பண்ண மாட்டோம், எங்காவது போகும்போது பாத்தீங்கன்னா தூசி குப்பை இதெல்லாம் வருது, அதனாலதான் டீ டைம் பிகண்டேஷன் எல்லாமே வருது. இதை வந்து லைட்டா, இது வந்து ஒண்ணு வாங்கினீங்கன்னா உங்களுக்கு 5 மாசத்துக்கு வரும். 5 மாசம் 5 மாசத்துக்கு வரும். லைட்டா டாட் டாட்டா வச்சுட்டு ஸ்பிட் பண்ணி விடுங்க. அதே மாதிரி நிறைய அள்ளி எல்லாம் போட வேண்டிய அவசியம். கொஞ்சமா லைட்டா போட்டா போதும், ஃபேஸ் கவர் ஆனா போதும். இதுக்கு வந்து இந்த ஸ்கின் லைக், இப்போ இந்த ஒரு சில இடத்துல எல்லாம் வந்து நம்ம காம்பினேஷன் ஸ்கின்னுக்கு ஒரு கிரீம், ட்ரை ஸ்கின்னுக்கு ஒரு கிரீம், அது மாதிரி இருக்கு. இது அப்படி இல்லைங்க, எந்த மாதிரி ஸ்கின் இருந்தாலும் மேட்ச் ஆகும். மாய்ஸ்சரைசர் போட வேண்டியது இல்லை, எது ஒண்ணு போதும். சன்ஸ்கிரீனும் போட வேண்டும். ஒண்ணு வாங்கினா எல்லா ஆப்ஷன் எல்லாமே ஆல் பர்பஸ் ஒரு பீஸ் வாங்கினாலும் பண்ணுங்க. இந்த ஷாம்பு போடுறது அப்படி இல்ல, நீங்க ரெகுலர் வாஷ் பண்ணிக்கலாம். இப்போ கெமிக்கலி ட்ரீட்டட் ஹேர் எல்லாம் வந்து இருக்கும், இப்ப ஸ்ட்ரெயிட்னிங்கோ கலரிங்கோ அவங்க எல்லாமே நீங்க காட்டுற யாரு வேணாலும் இது யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது நம்ம கெமிக்கல் போடும்போது அதை பத்தி பயந்துக்கணும், ஹெர்பல் போடும்போது அதை பத்தி கவலை பயம் இல்ல. ஓகே ஓகே, சரிண்ணா. ஓகே, இது வந்து பாடி ஒயிட்னிங் லோஷன். பாடி ஒயிட்னிங் லோஷன். இது அப்படின்னா பாடியில ஷேடோ இருக்கு, எப்படி ஃபேஸ்ல ஷேடோ இருக்கு மாதிரி பாடியில இருக்கும். இது நைட்டு ஒன்னு இல்ல, ஜஸ்ட் வாஷ் பண்ணிட்டு பாடி மாய்ஸ்சரைசர் போடுற இல்லைங்களா, அந்த மாதிரி அழகாக லைட்டாக போட்டுவிட்டு. சரிங்க. இப்போ சன், இப்போ சம்மர் முடிஞ்சிருக்கு, சிலருக்கு அந்த செருப்பு மார்க்கெல்லாம் இருக்கும், அதெல்லாம் போகும். அதெல்லாம் போகும், நிறைய போகும், நிறைய விஷயம் இருக்குங்க. ஓகே, ஹோல் பாடி ஒயிட்னிங் கிரீம். ஃபுல் பாடி ஒயிட்னிங், ஒயிட் அதாவது ஃபுல் பாடி ஒயிட்னிங்னா நம்மளை மீறி ஒரு கலர் வரும். நம்ம ஸ்கின் டோன், ஸ்கின் டோன் ஈவன் டோனாக வரும். சரிங்களா, நம்மளை மீறி ஒரு கலர் வர்றது யூஸ் பண்ண. ஓகே ஓகே. நெக்ஸ்ட் வந்து சீரம். இந்த சீரம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஓபன் போர்ஸ் சீரம். ஃபேஸ்ல வந்து சில பேருக்கு பார்த்தீங்கன்னா டாட் டாட்டா இருக்கும். இது வந்து டெய்லி நைட் லைட் ஒரு சின்ன ட்ராப் போட்டு ஒரு மசாஜ் பண்ணிட்டு வரும்போது என்னன்னா அது ஓபன் போர்ஸ் வந்து கிளியர் ஆயிரும். அதே மாதிரி குயிக்கா உடனே கிளியர் ஆகுமானு ஆகாது, கொஞ்சம் டைம் எடுத்தது ஆகும். ஏன்னா அந்த குளி நலையறதுங்கிறது சாதாரண விஷயம். ட்ரீட்மெண்ட் பேஸ் ப்ராடக்ட், ட்ரீட்மெண்ட் பேஸ் ப்ராடக்ட் நம்ம கிட்ட மேக்ஸிமம் எல்லாமே அப்படித்தான் இருக்கும். 100% குவாலிட்டியா இருக்கும். ஓகே, இப்போ நான் இந்த நீங்க சொன்ன இந்த ஃபேமஸான கிரீம் வாங்குறேன்னா, வாங்கி ஒரு 10 நாள் யூஸ் பண்ணிட்டேன், 15 நாள் யூஸ் பண்ணிட்டேன், நல்லா 10-15 நாள்ல ரிசல்ட் வந்து ரிசல்ட் வந்துரும். எனக்கு நல்ல கலர் வந்து இம்ப்ரூவ்மென்ட் இருக்கு, நல்ல பிரைட் ஆயிடுச்சு, நிப்பாட்டிட்டேன், மறுபடியும் மறுபடியும் அதுக்கு இந்த டே கிரீம் போடுறீங்கல்ல. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, பொதுவாவே நம்ம வந்து பேசிக்காவே மெயின்டெய்ன் பண்ண மாட்டோம், வேலை இருக்கும், குழந்தை இருக்கும், அந்த மாதிரி இருப்போம். அப்ப நான் என்ன சொல்றேன்னா, ஒரு 10-15 நாள் போறீங்களா, ஒரு ரிசல்ட் வந்துருச்சா விட்டுருங்க. அப்புறம் இன்னும் நாள் கழிச்சு லைட்டா ஒரு 10-15 நாள் போடுங்க. அந்த கண்டினியூஸா தேவையில்லை, எதுக்கு வேண்டியது இல்லை. ஷாப்பரே சொல்றாங்க நீங்க கண்டினியூஸா யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு. பிசினஸ் காய் டெய்லி யூஸ் பண்ணுங்க, நான் கண்டிப்பா எங்க சொல்ல மாட்டேன். உங்களுக்கு தேவை இருந்தா மட்டும் தான் நான் சொல்ல போறேன். இது யாருமே சொல்ல மாட்டாங்க, வாங்கி டெய்லி யூஸ் பண்ணுங்க, இது ஒரு நல்ல இதுதான். ஓகே, அடுத்தது பார்க்கலாம். அண்ணா ஒரு பிரேக் எடுத்துட்டு வந்திருக்கீங்க, பூஜை எல்லாம் முடிச்சுட்டு வந்திருக்காரு. ஓகே, இப்ப நம்ம பாக்குற இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் அடுத்தது வந்து மிக ஒரு நல்ல ப்ராடக்ட் பாக்குறோம். லேடிஸ் ஜென்ஸ்க்கு எல்லாத்துக்குமே தேவையான ப்ராடக்ட் தான் என்னன்னா, இது வந்து ஆல் பர்பஸ் கிரீம் பேங்க். ஆல் பர்பஸ் கிரீம், இது என்ன பர்பஸ்னா ஓபன் பண்ணட்டா? தாராளமா பண்ணுங்க. ஓகே, என்ன பர்பஸ்னா இது? இது வந்து பாடியில இந்த பிளாக்னஸ் இந்த மாதிரி இருக்கறதெல்லாம் ரிமூவ் பண்ணிரும். ஓகே, எப்படி சொல்றீங்க? அன்னீவனா இருக்கு அந்த ஸ்டில். ஓ இது, ஓகே ஓகே, அதை எடுத்துக்கோங்க. எடுத்துக்கோங்க இது.
சோ இதெல்லாம்மே இல்லையா ஓகே ஓகே கழுத்து ஆமா எங்க வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் 100% ட்ரீட்மென்ட் இருக்கும் சரி ஓகே ஃப்ளோவா இருக்கும் பட் நல்லா இருக்கும் 100% ஹெர்பல் இது ஓகே இதெல்லாம்மே 100% ஹெர்பல் தான் ஓகே இது நமக்கு இந்த ஒரு சிலருக்கு வந்து இந்த முட்டி எல்லாம் இங்க கருப்பா இருக்கும் முட்டி neck chain போட்ட black இதெல்லாம் வந்து க்ளியர் பண்ணி இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணலாம் ஓகே ஓகே நெக்ஸ்ட் பேர் ஆல் பர்பஸ் கிரீம் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சிஸ்டர்ஸ்க்கு எல்லாம் இந்த முடி கொட்டுறது முடி வளர்றது இல்ல இந்த மாதிரி பிரச்சனை நிறைய இருக்கு அதுக்கு வந்து 100% தீர்வு இருக்கு சரி ஓகே அது என்னன்னா ஹேர் க்ரோத் ஆயில் ஹேர் க்ரோத் ஆயில் ஆமா இப்போ உங்களுக்கு முடி கொட்டுது அப்படின்னா இந்த ஆயில் போட்டு 2 hours வச்சுட்டு ஃபுல்லாகவே வச்சுக்கலாம் சில பேர்த்துக்கு வந்து இது வந்து 100% ஹெர்பல்ங்கிறதுனால கூல் ஒத்துக்காது ஓகே அப்போ என்னன்னா 2 hours வச்சுக்காங்க சரிங்க ஓகே ஓப்பன் பண்ணி காட்டிட்டா கொஞ்சம் பெட்டர் ஏன்னா நான் எப்படி இருக்கும் ப்ராடக்ட்னு காட்டிடலாம் அப்படின்ட்டு தான் ஆனால் இப்போ நீங்கள் இப்போ காட்டுற இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே உங்ககிட்ட மட்டும் தான் கிடைக்குமா இல்லை ஆன்லைன்லையும் கிடைக்குமா இது இது வந்து நம்ம டைரக்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் ஓகே யாரும் இல்லை அதனால இவ்வளோ ஹோல்சேல் இவ்வளோ கம்மியானால தர முடிய காரணம் அது கிடைக்கலாம் ஆனால் இந்த ரேட்டுக்கு கிடைக்குமா அப்படின்னு தெரியாது இல்லையா ஓகே ஓகே சரி நான் இதை அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் இது நெக்ஸ்ட்னா நெக்ஸ்ட் வந்து இப்போ வந்து உங்களுக்கு முடி கட்டுறது இந்த இது வந்து 2 hours தலையில போட்டுக்காங்க வேர்ல மட்டும் போட்டுக்காங்க ஃபுல்லாலாம் வேண்டியது சரி ஓகே போக வேஸ்ட் தான் சரிங்க சரிங்களா உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சீப்பு மாதிரி இருக்கும் அப்படியே கோதிடுது கையில் எடுக்காம அப்படியே அப்ளை பண்ணலாம் சரி இது வந்து ஹேர் ஃபால் ஷாம்பு ஓகே இது போட்டுட்டு இந்த ஷாம்புல வாஷ் பண்ணிருங்க ஏன்னா நீங்க அந்த ஆயில் 100% ஹெர்பல்ல போட்டு வேற ஏதாவது கெமிக்கல் ஷாம்பு போட்டா வேஸ்ட் ஆயிடும் சரி இந்த காம்பினேஷன் தான் இந்த காம்பினேஷன் தான் அதே உங்களுக்கு வந்து முடியெல்லாம் கொட்டல சார் எனக்கு வந்து முடி வளர மாட்டேங்குது கேப்பாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த ஷாம்பு 2 hours இந்த ஆயில் வந்து 2 hours போட்டுக்கோங்க இந்த ஹேர் க்ரோத் ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணிக்கோங்க அதே அந்த காம்பினேஷன் போயிருங்க நீங்கள் சொன்னீங்கன்னாவே தெரியலனா கூட போன்ல கேட்டாங்க கூட நான் லிசன் என்ன கன்சர்னோ அத சொன்னா அதுக்கு தகுந்த சஜஸ்ட் பண்ணுவீங்க அது தேவைப்பட்டது வாங்கிக்கோ ஓகே ஓகேங்க நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 100% ஹெர்பல் அலோவேரா பவுடர் நம்ம ஜெல் பவுடர் ஓ நம்ம ஜெல் தான் பாத்துறோம் இது ஃபுல்லா ட்ரை பண்ணி அரைச்சிருப்பாங்க ஓ சரிங்க இது எப்படின்னா ரெண்டு விஷயமா யூஸ் பண்ணலாம் ஒன்னு வந்து பால்ல mix பண்ணி ஃபேஸ் போட்டால் ஃபேஸ் அவ்வளோ வலுவலும் இருக்கும் அதே வாட்டரில் மிக்ஸ் பண்ணி ஹேருக்கு போட்டால் நீங்கள் எந்த பேக்கும் போட வேண்டியதில்லை அவ்வளோ சில்கியாக இருக்கும் இப்போ உங்கள் ஹேர் மாதிரி இருக்கும் ஓகே போட்டால் யூஸ் பண்ணலாம் இல்லை விட ஸ்மூத்தாக வரும் தாராளமாக யூஸ் பண்ணலாம் கெமிக்கல் போட்டு ஹேர் ஃபால் பண்ணுறதுக்கு இதை போட்டு பண்ணி ஓகே நல்லது யூஸ் பண்ணுங்க அப்படின்ற போல இருக்கு ஓகே நெக்ஸ்ட்னா நெக்ஸ்ட் வந்து அதே மாதிரி இதுவும் ஹெர்பல் பஃபையா பவுடர் இது என்ன பர்பஸ் கேட்டீங்கன்னா உங்க ஃபேஸ் வந்து கொஞ்சம் ஏஜ் ஆக 40 அந்த மாதிரி லைட்டா சுருக்க வர இல்லைங்களா இது வந்து பால்ல கலந்து ஃபேஸ்ல போடும்போது ஆட்டோமேட்டிக்கா கண்ட்ரோல் ஆகுது ஓ சரி பப்பாயா பவுடர் பப்பாயா டைரக்ட் பவுடர் எந்த மிக்சிங் கிடையாது ஓ இது ஆலோவேரா பவுடர் அது பஃபையா பப்பாயா பவுடர் இது எல்லாமே ஸ்கின்னுக்கு யூஸ் பண்ணலாம் ஹேருக்கு யூஸ் பண்ணலாம் ஓகே ஓகே பாடிக்கு யூஸ் பண்ணலாம் இது இது வந்து ஹேருக்கு இது ஸ்கின்னுக்கு பப்பாயா வந்து ஸ்கின்னுக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே ஓகே அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து ஆரஞ்சு பீல் பவுடர் பியூர் ஆரஞ்சு பீல் ஓ மிக்ஸ் எல்லாம் கிடையாது இல்ல எதுமே மிக்ஸே கிடையாதுங்க இது எல்லாம் இது என்ன பர்பஸ் பாத்தீங்கன்னா தயிர்ல கலந்து ஓகே ஃபேஸ் போட்டு ஒரு 1 hour விட்டுட்டா ஃபேஸ் வந்து அவ்வளவு க்ளோவா அழ நைஸா நல்லா இருக்கும் எனக்கு தெரிஞ்சது குழந்தைகளும் யூஸ் பண்ணலாம் நினைக்கிறேன் யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம் சரி சரி ஓகே ஸ்கின் கேர் பவுடர் இது விட்டமின் சி ஃபார் ஆயிலி ஸ்கின் அவங்கலாம் தாராளமா இது யூஸ் பண்ணலாம் தாராளமா யூஸ் பண்ணலாம் ஓகே ஓகே நெக்ஸ்ட்னா நெக்ஸ்ட் வந்து ரோஸ் பீல் பவுடர் ஆஹா என்னன்னா எல்லாம் பவுடர்லயே இவ்ளோ வெரைட்டிஸ் வச்சிருக்கீங்க நான் இன்னும் நிறைய இருக்கு நம்ம காம்ஸ்டே போலாம் டைம் தான் பத்தாது சரி ஓகே இது என்ன பர்பஸ்னா இது வந்து நல்லா க்ளோ கிடைக்கிறதுக்கு ஸ்கின்க்கு ஓகே ஓகே இது வந்து ஆரஞ்சு போல ஷைன் கிடைக்கும் இது வந்து நல்லா க்ளோயிங்கா இருக்கும் ஓகே ஓகே இது வந்து பாத்தீங்கன்னா தயிர் பால் அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி போட்டு ஓகே பேக் மாதிரி போட்டு சரி ஓகே இதுல எந்த மிக்சிங் இல்ல யார் வேணாலும் போட்டு சரி ஓகே நான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வந்து எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ரீமில் வேக்ஸ் வந்திருக்கும் யார் ரிமூவரில் க்ரீம் வந்திருக்கும் ஸ்டிப் வந்திருக்கும் க்ரீம் எல்லாம் போடும்போது என்னங்கன்னா டீடைன் ஆகும் ஸ்டிப் எல்லாம் போடுவாங்க ஆமாம் வலி தான் மெயின் அது ஒன்றும் இருக்கும் கண்ணு சிவந்து வருவாங்க அந்த மாதிரி வலிக்கும் சரிங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா பால் ஒரு ஸ்பூன் போட்டு பாலில் கலந்து பவுடர் பவுடர் பாலில் கலந்து லைட்டா மேல மைல்டா போட்டு ஒரு 10 நிமிஷம் விட்டுட்டு ஜஸ்ட் வாஷ் பண்ணனும் ஓகே ஓகே மறுபடியும் ரீக்ரோத் எப்படினா ரீக்ரோத்ங்கறது வந்து பாத்தீங்கன்னா நீங்க எது போட்டாலும் அந்த கண்டிஷன் இது அதான் வரும் வரும் ஓகே ஓகே கண்டிப்பா வந்து வராம இருக்காது இல்ல லேட்டா வரதா அப்படி எல்லாம் கிடையாது நம்மளுக்கு என்ன க்ரோத் அத நமக்கு லேட்டா வந்தா லேட்டா ஹெர்பல்ல வலி இல்லாம வேணும்னா வாக்ஸ் பவுடர் வாங்கிக்கலாம் ஓகே அடுத்து வந்து நிறைய நம்ம சிஸ்டருக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அழகா இருக்கு என்ன என்ன சூப்பரா ஓபன் பண்றீங்க சரி சரிங்க ஓகே இது என்னன்னா இது வந்து லிப் பிக்மெண்டேஷன் இருக்கும் இல்லைங்களா பிளாக்கா இருக்கும் நிறைய பேத்துக்கு பாத்தீங்கன்னா ஆமா அது வந்து
உங்களுக்கு நைட் வந்து லைட்டா லிப் ஸ்க்ரப் மாதிரி பண்ணிட்டு காலையில வாஷ் பண்ணிருங்க, டோட்டலா ஜீரோ ஆயிரும். ஓ, நம்ம நார்மல் லிப் ஆயிரும், பிக்மெண்டேஷன் போயிரும். சரி, இது ஸ்க்ரப் மாதிரியே இல்ல கிரீமா? கிரீமாவும் இருக்கு, லைட்டா ஸ்க்ரப் இருக்கும். அந்த ஸ்க்ரப் தெரியாது, ஏன்னா ரப்பர் ஸ்க்ரப் தான் வலிக்கும். ஆமா ஆமா, இது ஹெர்பல் ப்ராடக்ட் தான். இதெல்லாம் நல்ல ரிசல்ட் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப பாருங்க, பின்னாடி இதை பாத்தீங்கன்னாவே தெரியும் உங்களுக்கு. இந்த மாதிரி டார்க் ஸ்கின், டார்க் லிப் வந்து நல்லா லைட்டன் ஆகி காட்டும் இது. ஓகே ஓகே, இதெல்லாம் நல்ல எல்லாருக்கும் இருக்கிற ஒரு பெரிய ப்ராப்ளம். நம்ம ஈஸியா தெரிஞ்சுக்கலாம். இப்ப வெளியே நிறைய செலவு பண்ணி பண்ண வேண்டிய அவசியம் இல்ல, நம்ம கிட்ட சிம்பிளா பண்ணிக்கலாம். வந்து நம்ம சிஸ்டர்ஸ் சரி, பிரதர்ஸ் சரி, நிறைய பிம்பிள்ஸ் அத கிள்ளி கிள்ளி அப்படியே ஹோல் சோல்ஸா பண்ணிடுவாங்க. 7 டேஸ்ல ஓகே கிளியர் ஆயிரும். 7 நாள்ல கிளியர் ஆயிரும். 7 நாள்ல எவ்வளவு பிம்பிள்ஸ் கசகசன்னு இருந்தாலும் சரி, 7 நாள்ல இது கிளியர் ஆயிரும். இத வந்து எப்படி யூஸ் பண்ணனும் அப்படிங்கறத நான் கிளியரா சொல்றேன். சரிங்க, சொன்னது புரியலனா ஃபோன் பண்ணி கூட கேட்டுக்கோங்க. ஓகே, இது ஒரு கிளியர் ஜெல் தான். கிளியர் ஜெல் தான். ஓகே ஓகே, இது வந்து துளசி, கற்பூரவல்லி தழை இந்த மாதிரி சேர்ந்தது தான். ஓ சரி சரி, ஓகே ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஃபேஸ் வாஷ்ல லெமன் ஆயில் ஃபேஸ் வாஷ்ல வாஷ் பண்ணிக்கணும் ஃபேஸ் நைட். சரிங்க, லைட்டா எங்க பிம்பிள் இருக்கோ அங்க லைட்டா வெச்ச போது அப்படியே அமுந்துரும். ஃபுல் ஃபேஸ் யூஸ் பண்ண வேண்டியது இல்ல, ஃபுல் ஃபேஸ்க்கு அவசியமே இல்ல. லைட்டா வெச்ச போது இந்த செட்டை யூஸ் பண்ணும்போது கம்பல்சரி கிளியர் ஆகும். ஓகே, அதாவது உங்களுக்கு ரொம்ப பிம்பிள் அதிகமா இருக்கு, பிம்பிள் வந்து குழி இருக்கு அப்படினா இந்த ஒரு ஃபேஸ் வாஷ், இந்த ஒரு ஜெல் கிரீம் போதும். ஆமா, இப்ப அந்த பிம்பிள் வந்து நம்ம அமுத்துறோம், கை வச்சு அமுத்தும் போது குழி ஆரம்பிக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம ரெடி பண்ணிட்டு ஃபேஸ் வந்து ஓபன் கிளியரா இருக்கும். 7 டேஸ் னு சொல்றாங்க, 7 நாள்ல கிளியர் ஆயிடும். கிளியரா எவ்வளவு பிம்பிள்ஸ் ஆனாலும் இருக்கும். ஓகே ஓகே, இப்படிங்க இருக்குல கிளியர் ஆயிடும். கிளியர் ஆயிடும். இது என்னன்னா நெக்ஸ்ட் பாக்கறது வந்து ரொம்ப ஒரு அருமையான ப்ராடக்ட் தான், வாட் ரிமூவல், மரு. ஆமா, மரு நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா அந்த கழுத்துல இங்க எல்லாம் வந்து மரு இருக்கும். இது போய் ராஸ் ட்ரீட்மென்ட் அப்படி இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. சரிங்க, இது வந்து அப்படி கிடையாது. இந்த மரு லிக்யூடா இருக்கும். சரிங்க, உள்ள ஒரு குச்சி இருக்கும். மரு எங்க இருக்கோ, இப்ப 10 மரு இருக்குன்னு வச்சுக்காங்க, ஒரு மலர் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டு அது மேல பெயிண்ட் பண்ண மாதிரி வைக்கணும், சுத்தி வைக்க கூடாது. மரு எங்க இருக்கு அது நீங்களே கேட்டீங்கன்னா ஃபேஷியல் கிட், அராமா இன்ஸ்டன்ட் பார்ட்டி க்ளோ ஃபேஷியல் கிட். சரிங்க, இது எப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறீங்க, காலையில போய் ஃபேஷியல் எல்லாம் தொலாவிட்டு இருக்கீங்க, இது வந்து டக்குன்னு நீங்களே பண்ணிட்டு போயிடலாம். எப்படின்னு கேட்டீங்கன்னா இது ஹெர்பல் பவுடர் இருக்கும், ஹெர்பல் ஆயில் இருக்கும், இந்த ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஃபேஸ்ல 10 நிமிஷம் விட்டு பேக் மாதிரி போட்டு சின்ன மசாஜ் பண்ணிருங்க. பியூர் வாட்டர்ல வாஷ் பண்ணிருங்க, சோப்பு வேண்டாம், பியூர் வாட்டர்ல வாஷ் பண்ணிருங்க. நெக்ஸ்ட் வந்து அலோவேரா ஜெல் போட்டு ஒரு 10 நிமிஷம் விட்டுருங்க. சப்போஸ் நீங்க வந்து பவுண்டேஷன் எல்லாம் போடுற மாதிரி இருந்ததுன்னா இந்த ஜெல் போட்டு அது மேல போட்டுக்கலாம். இல்ல அந்த பழக்கம் இல்லைன்னா டோட்டலா வாஷ் பண்ணிட்டு நார்மலா போய்க்கலாம். ஆமா, இப்ப நீங்க போய் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் டைம்ல எடுக்க வேண்டியது இல்ல. இன்னொரு விஷயம், கம்பெனி பிராண்ட் நோட் பண்ணணும், அரோமா ட்ரெஷர். ஆமா ஆமா, சரிங்களா, இந்த மாதிரி செலக்ஷன் பண்ணி தான் ஒவ்வொரு கம்பெனியும் வச்சிருக்கோம். சரி சரிங்க, ஓகே. மினி ஃபேஷியல் கிட் இல்லனா இன்ஸ்டன்ட் க்ளோ. ஆமா, இதோட விலை வந்து 80 ரூபாய் தான். 80 ரூபீஸ் தான், 80 ரூபீஸ்ல ஒரு சூப்பரான ஒரு ஃபேஷியல் பண்ணிரலாம். ஓகே ஓகே, நான் இது ஒரு யூஸ் தான் இந்த ஒரு கிட். சரி, பல்கா வேணும்னா தனித்தனியா வாங்கிக்கலாம். இந்த மாதிரி இன்ஸ்டன்ட்டா பண்றதுல சிங்கிள் சிங்கிள் யூஸ் கிட். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஃபேஷியல் கிட் பல்கா அப்படி எல்லாம் நமக்கு கிட்ட இருக்கு. கஸ்டமர் கேட்கும்போது நம்ம கொடுக்கலாம். ஓ சரி, ஓகே. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று. ஆமா ஆமா, ஆனா இது எல்லாத்துக்குமே பிடிக்கும். எல்லாரும் ரெகுலரா வாங்கிக்க கூடியது. ஓ சரி, நிறைய வாங்குறாங்க. சரி, எல்லா டைப் ஆஃப் ஸ்கின் யூஸ் பண்ணலாம். எந்த டைப் ஸ்கின் ஆறாமால நம்பி யூஸ் பண்ணலாம், பிரச்சனை இல்லை. சரி நான், ஓகே. நெக்ஸ்ட் வந்து பாக்கினா அன்றை நம்ம ஜென்ஸ் லேடிஸ் எல்லாம் மொபைல் எல்லாம் பார்த்து நல்லா கரெக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஆமா, சரிங்களா, இது வந்து கிரீமான ஜெல், ஜெல். ஓகே ஓகே, ரெண்டு மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு. ஓகே ஓகே, அந்த கன்சிஸ்டன்சி. ஓகே ஓகே, நல்லா இருக்கு. இது எப்படி யூஸ் பண்ணனும்னா நைட் லைட்டா எடுத்து சுத்தி போட்டுக்கணும். இது போட்டதுக்கு அப்புறம் டிவியோ மொபைலோ பார்க்க கூடாது. என்னடா இப்படி சொல்றீங்க? அதை கண்டிப்பா சொல்லிதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. மொபைல் பார்க்க கூடாதான்னு போட்டுட்டு டிவி பாக்குறதா அதிகமா இருக்கும். நீங்க போட்டுட்டு பாக்காதீங்க அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட வயசு டிவி பாப்பாங்க, நாடகம் எதுன்னு பாப்பாங்க, நம்ம பொண்ணுங்களா இருந்தா என்ன மொபைல பாத்துட்டு இருப்பாங்க. இதுக்கே தரவீதிக்கிறாங்க.
அவங்களுக்கு வந்து இது என்னன்னா ரெண்டே ரெண்டு சொட்டு தலைக்கு வாஷ் பண்ணிட்டு நல்லா ட்ரை பண்ணிட்டு சும்மா அப்படியே யார் சீரம் தான் ரெண்டே ரெண்டு சொட்டு அப்படி தேய்ச்சிட்டு சீ விட்டா நல்லா சில்கியா இருக்கும். இந்த மாதிரி நீங்க ஃப்ரீயா இருக்கீங்க அதுக்கெல்லாம் வந்து ரொம்ப நல்லா சப்போர்ட் சாஃப்டா இருக்கும் சாஃப்டா இருக்கும் நல்லா சிக்கு பிடிக்காது. ஆமா சிக்கு பிடிக்காது உன்னால அது மார்க்க ட்ரையா இருக்கு சொன்ன மாதிரி நார் மாதிரி இருக்காது இருக்காது கரெக்ட் அந்த மாதிரி இருக்கும் எல்லாம் கமி விலை தான். சரிண்ணா எவ்வளவுனா கமி விலை நீங்க எவ்வளவு விலைனா 190 ஓகே மார்க்கெட் பிரைஸ் மத்தது கம்பேர் பண்ணும்போது கம்மி தான். நான் எம்ஆர்பி எதுவும் சொல்றது இல்லைங்க ஹோல்சேல் தான் அதுல 12 பிளஸ் 1 ஃப்ரீ இருக்கு. சரி சரி ஓகே 12 பிளஸ் 1 எல்லாத்துலயுமே இப்போ இது நான் பண்ணிட்டேன் இது வந்து பாத்தீங்கன்னா அலோ வேரால இந்த மாதிரி செய்யறது. இது எப்படின்னா இந்த ரெண்டு ஜெல்லி ஈவனா மிக்ஸ் பண்ணிட்டு ஹேர்ல வந்து அப்ளை பண்ணிட்டு ஒரு 10 minutes வாஷ் பண்ணா போதும். உங்களுக்கு நீங்க ஹேர் டை போட்டிருக்கீங்க அப்படி எல்லாம் தெரியாது நேச்சுரலா இருக்கும். இது வந்து ஃபேமிலி பேக். ஓ சரிங்க. இப்போ ஃபேமிலில வாங்குனாங்கன்னா ரெண்டு பேர் போடுறாங்க 1.5 வருஷத்துக்கு வரும். இது 1.5 வருஷம் 1.5 வருஷத்துக்கு வரும். அதே மாதிரி ஜென்ஸ் எல்லாம் மியூசிக் எல்லாம் போறதுக்கு ரொம்ப நேரம் போட்டு இருப்பாங்க. இது அப்படி இல்ல லைட்டா டிக் பண்ணிட்டு ஒரு காஃபி சாப்பிடற டைம்ல டக்குனு கலர் ஆயிரும். ஓ பிளாக் தான பிளாக் தான் ஒரே கலர் பிளாக்னா கருகருன்னு தெரியாது. நிறைய பேர் ஹேர் டை ஒரு சில எனக்கு யூஸ் பண்ணுவாங்க அவங்க அதை ஸ்டாப் பண்ணிட்டு யூஸ் பண்ணும்போது அதை ஸ்டாப் பண்ணிட்டு தாராளமா யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ணும்போது எந்த கம்ப்ளைன்ட் வருமான்னு கேக்குறீங்க. ஆமா இச்சிங் ஹேர் ஃபால் அதெல்லாம் வராது. அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நான் என்ன சொல்றேன் அந்த கப்பு அந்த பிரஷும் வேண்டாம் புதுசா யூஸ் பண்ணிக்கங்க. ப்ராடக்ட் சொல்லும்போது முதல்ல அந்த கப்பு பிரஷ் தூக்கி போடுங்க அப்படினு. ஆமா ஏன்னா அது அது கூட மிக்ஸ் ஆகும்போது சைடு எஃபெக்ட் வர வாய்ப்பு இருக்கு. சரி ஓகே இது ஃபேமிலி பேக் இல்ல. ஃபேமிலி பேக் இது நான் 22 இயர்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஓ அப்ப ரொம்ப ட்ரஸ்டபிளான ஒரு ப்ராடக்ட் னே சொல்லலாம். எல்லாத்துலயும் ஒண்ணு இருக்குங்க. ஓ சரி சரி ஆனா புதுசா இருக்கு. இது நானே ஒன்னு வாங்குன எனக்கு இல்ல என் பேரண்ட்ஸ்க்கு. இப்ப பாக்கறதால புதுசா இருக்கு. ஆனா ரொம்ப காலமா வந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி ஒரு டிஃபரண்ட் ப்ராடக்ட் தான் நமக்கு ஸ்ரீ கிருத்யா காஸ்மெட்டிக்ஸ்ல கிடைக்கும். ஓ சூப்பர் நா ஓகே ரொம்ப டிஃபரண்டா தெரியறது இது பியூர் ஹெர்பல் அரைப்பு. இது போடும்போது வந்து பாத்தீங்கன்னா பாடி நல்லா குளிர்ச்சியா இருக்கும் டேண்ட்ரஃப் வராது அதே சமயத்துல முடி கொட்டாது சீக்கிரம் இளநர வராது. 100% நேச்சுரல் 100% நேச்சுரல். இதோட விலை வந்து 80 rupees தான். நம்மளுக்கு இங்க எல்லாம் முடி நிறைச்சிருக்கும் இது வந்து இப்படி ஓபன் பண்ணிட்டு
லைட்டா இப்படி இப்படி தேய்ச்சிங்கனா போதும். சரிங்க. இது வந்து வாட்டர் ப்ரூஃப் தான். ஓகே. இத கையில அப்ளை பண்ணுங்க. ஓகே. எங்க வந்து நமக்கு அதாவது நமக்கு என்ன சொல்ல ஒயிட் ஹேர் இருக்கோ கிரே ஹேர் இருக்கோ இந்த ஷேட் இது பிரவுன் ஷேட் னா பிரவுன் ஷேட் மூணு கலர் வருது. லைட் பிரவுன், டார்க் பிரவுன், Black. ஓ சரி. மூணு ஷேட். ஆனா இது ரொம்ப காம்பாக்ட் இல்லனா? ஆமா ரொம்ப காம்பாக்ட். ரேட்டும் ரொம்ப பரவாயில்லை. ஈஸியா வேலை முடிஞ்சது. இப்போ நான் காட்றேன். நான் அடிக்கல. நான் இந்த இடத்துல எனக்கு இப்போ வந்து ஹேர் டென்ஸ் கம்மி. நான் இங்க அப்ளை பண்ணலாம். ஆ பண்ணலாம். அதான் இங்க பண்ணலாம். இங்க பண்ணலாம். ஒயிட் ஹேர்ல கிரே ஹேர்ல பண்ணலாம். நான் இப்போ டச் பண்ணலாம். ஒண்ணு பிரச்சனை பண்ணுங்க. இல்ல. போயிடும். எல்லா வெடிப்பும் எந்த வெடிப்பா இருந்தாலும் போயிடும். ஏன்னா வலி இருக்குமே ஒரு வலி. ஆமா அதெல்லாமே கிளியர் பண்ணி போயிடும். இதோட ரேட் வந்து 80 ருபீஸ் தான். என்ன நான் சொல்றேன், இதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவங்களே எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் இருக்காங்க. இது ரொம்ப நீட்டா. ஓ அந்த பாத வெடிப்பு பித்த வெடிப்புக்கு எல்லாமே இந்த ஒரு கிரீம் போதும். ஒரு கிரீம் போதும். 80 ரூபாயில ரெடி. நான் சொல்றதை ஃபாலோ பண்ணனும். கல்லுப்பெல்லாம் போட்டு நல்லா இது வந்து சுடுதண்ணில எல்லாம் ஒரு வகையில கஷ்டப்பட்டுட்டு இருக்க கூடாது. செஞ்சாதான் போதும். அந்த ப்ரோசிஜர் படி ஃபாலோ பண்ணா நல்ல ரிசல்ட் இருக்கும். ஓகே நெக்ஸ்ட் என்ன இது? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 50 ரூபீஸ்ல ஒரு பேபி கிரீம். 50 ரூபாயில பிபி கிரீம். அது இந்த லக்ஸூரியஸ் பேக்கிங்ல இருக்கு. இது வந்து மிகப்பெரிய கம்பெனிங்க. வீஜான்ங்கிறது வந்து No.1 கம்பெனி. ஓபன் பண்ணிட்டானா? நல்லா தாராளமா பண்ணி போட்டு பாருங்க. ஓ சூப்பரா இருக்கு கன்சிஸ்டன்சி. கொஞ்சம் எடுத்து அப்ளை பண்ணி தாராளமா பண்ணுங்க. ஓகே இது நல்லா வந்து ஒரு என்ன சொல்றது ரொம்ப சாஃப்ட்டா இருக்கு. எல்லா ஸ்கின்னுக்கும் ஒரே ஷேடானா இது? எல்லா ஸ்கின்னுக்கும் மல்டியா இதே ஆட்டோமேட்டிக்கா அட்ஜஸ்ட் ஆகும். ஓ ஆமா இப்போ எனக்கும் செட் ஆகுது. ரொம்ப மாதிரி எல்லாம் இருக்காது. ரொம்ப நீட்டா இருக்கும். டெய்லி கிரீமா யூஸ் பண்ணலாமா? டெய்லி கிரீமா டெய்லியும் போடலாம். ஃபேர்னஸ் கிரீம் போல இது போட்டா டெய்லியுமே நீங்க ஃப்ரெஷா ஃபினிஷிங்கா இருப்பீங்க. நல்ல ஒரு பளபளன்னு இருக்கும் நினைக்கிறேன். நல்ல ஷைன் தெரியுது. இதெல்லாம் ஆபீஸ் போறவங்க இல்லங்க. நிறைய கிரீம் போட்டு அத மாதிரி இருக்கு. அதுக்கு முன்ன நிறைய போட்டு அதெல்லாம் வேண்டியதுல ஒன்னு போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே. எவ்வளவு சொன்னீங்க அது? இது 50 ரூபீஸ் தாங்க. 50 ரூபாயில பிபி கிரீம். ஓகே ஓகே. எல்லாமே ஸ்டாக் கிடைக்கும். சரிங்க. நெக்ஸ்ட் வந்து சோரியாஸ் நிறைய பேருக்கு அந்த பிப்பு அந்த மாதிரி. ஆமா ஆமா அரிப்பு அதெல்லாம். இதுக்கு வந்து பவுடர் பேஸ்ல நம்ம கிட்ட இருக்கு. சரி சரிங்க. இது வந்து சும்மா லைட்டா பவுடர் போட்டு அப்படியே விட்டுறோம். நைட் டஸ்டிங் பவுடர் மாதிரி மாதிரி போட்டு ரொம்ப பறக்கற மாதிரி போட கூடாது. மேலால போட்டுக்கணும். நம்ம நார்மல் பவுடர் போறோம்ல அந்த மாதிரி போட கூடாது. மேலால அப்படியே லைட்டா போட்டு ஓகே ஓகே போட்டா கிளியர் ஆயிடும். இப்போ அந்த என்ன சொல்றது அந்த படர் தாமரை அதுக்கு அதுக்கு அப்புறம் சோரியாசிஸ் அந்த ஸ்கின் பேஸ் கொஞ்சம் அதுக்கு தான் ஸ்கின் அரிப்பு இந்த மாதிரி இருக்கறதெல்லாம் வந்து 100% பவுடர் மாதிரி இருக்கும். டஸ்ட் பண்ணிட்டு நாம அப்படியே விட்டுறலாம். ஓகே சரி ஆயிடும். அப்புறம் வந்து வெளிய இந்த டீடான் பேக். இது டீடான் பேக் வந்து சிங்கிள் யூஸ் கிட் பேக். நம்ம எம்லி ப்ராடக்ட் தான். ஓகே இது வந்து 100% சூப்பரா ரிசல்ட் இருக்கு. ஒரு ஃபேஷியல் பண்ணும்போது டீடான் எல்லாம் அவ்வளவு நல்லா நீட்டா போகும். நல்லா எஃபெக்ட்ஃபுல்லா இருக்கும். ஒன் டைம் ஃபேஷியல். ஒன் டைம் ஃபேஷியல். சரி ஓகேங்க. நெக்ஸ்ட் வந்து நிறைய பேருக்கு இந்த ஐப்ரோ இல்லாம இருக்கும். நானே இருக்கனேனா மை போட்டு மறைச்சிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி எல்லாம் இல்ல. இது வந்து லைட்டா தொட்டு நைட் மசாஜ் பண்ணிக்கிட்டீங்கன்னா என்ன இருக்கு.
காமிக்கும், வேணுங்கிற அளவு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம வீட்டுல இருக்க செல்ல குழந்தைகளுக்கு எல்லாம் வந்து நம்மளே வீட்டுல வச்சு பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இருக்கும், ஈஸியாவும் இருக்கும், அதுக்கு வேணுங்கிற அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கு. அட்டாச்மெண்ட் இருக்கு, நீங்க வேணுங்கிறதே போட்டுக்கலாம். அதாவது தெரியாம வந்தீங்கன்னா தப்பா போகாது, இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ல கரெக்ட் ஆயிடும். குழந்தைக்கு பயங்கர குறும் பண்ண இல்லைங்களா, ஒரு குறிப்பிட்ட டைம்ல நம்மளே போட்டுக்கலாம். ஆனா இந்த ஹேண்டில் பிடிக்கும் போது அந்த ஒரு ப்ரொஃபஷனல் வெய் அந்த ஒரு இருக்கு, ஆமா குவாலிட்டி இருக்கு. ஆமாங்க, அது என்னன்னா அதே மாதிரி தாடி ட்ரிம் பண்றதுக்கு பிரெஞ்ச் பீர் வைக்கிறதுக்கு செமையா சூப்பரா இருக்கும். எல்லா வகையிலும் நல்லா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து நம்ம லேடிஸ்க்குலாம் பாத்தீங்கன்னா இந்த அப்பர் லிப், இந்த அன்வான்டட் ஹேர் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, இதெல்லாம் வந்து நீட்டா கிளியர் பண்றதுக்கு ஒரு மிஷின். இது வந்து சும்மா ஆன் பண்ணிட்டு இப்படி இப்படி பண்ணா போதும். எனக்கு வலி இல்லாம எடுக்கணும்னா இந்த ஒரு ப்ராடக்ட் நீங்க நம்பி வந்தீங்கன்னா உடனே கேட்டு வாங்கிட்டு போயிருங்க அப்படின்றது. அதே சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஏர் ரிமூவர் எல்லாம் ஃபேஸ் போடுவாங்க, அதெல்லாம் போடாது, இந்த மாதிரி நார்மலா பண்ணிக்கலாம். சரி, ஓகே. நெக்ஸ்ட் வந்து 3-in-1 ஒரு ப்ராடக்ட் பாக்குறோம். இது எல்லா லேடிஸ்க்கும் கண்டிப்பா தேவையான ப்ராடக்ட் தான். 3 ஷேட்ல வருது. இது எப்படின்னு கேட்டீங்கன்னா லிப்டிக்காவும் யூஸ் பண்ணிக்கலாம், சைடுல வந்து கலரிங்கும் பண்ணிக்கலாம், ஐஷேடாவும் பண்ணிக்கலாம். ஓகே, அதாவது 3-in-1 சீக்ஸ்க்கும் யூஸ் பண்ணலாம், லிப்புக்கும் யூஸ் பண்ணலாம், ஐஷேடாவும் யூஸ் பண்ணிக்கலாம். 3 ஷேட்ஸ்ல வருது. 3 ஷேட்ஸ்ல வருது. இந்த 3 ஷேட் தான் நல்லா இருக்கும். சரிங்க. யார் எந்த மார்க்க காமன் ஷேட், காமன் ஷேட், காமன் கலர்ஸ்க்கு மேட்ச். சரி சரி, ஓகே. சூப்பர் இருப்போம், மீடியமா இருப்போம், எல்லாத்துக்கும் மேட்ச் ஆகும். சரி, என்ன ரேஞ்ச் வரும்னா இதெல்லாம்மே 170 அந்த ரேஞ்சுக்குள்ள தான் வரும். ஆனா அதோட குவாண்டிட்டி இருக்கு, நிறைய குவாண்டிட்டி இருக்கு, நிறைய தடவை யூஸ் பண்ணிக்கலாம். சரி சரி, ஓகே. ஒரு வாரம் வருஷ கணக்குல யூஸ் பண்ணலாம். சரி சரி, நான் ஓகே. ஆனா வைரலான ப்ராடக்ட்ஸ் எல்லாமே உங்ககிட்ட என்னென்ன இருக்குன்னு கம்மி அளவுல என்கிட்ட காட்டியிருக்கீங்க. இதை விட அதிகமா தான் இருக்கு. நிறைய இருக்கு, 5000 ப்ராடக்ட் பக்கம் இருக்கு. எல்லாமே நம்ம காமிக்கணும் சொல்லிக்க. நெக்ஸ்ட் வீடியோல நம்மளது வந்து பாத்தீங்கன்னா ஃபேஷன், கலர் ஃபேஷன் ஜுவல்லரின்னு நம்ம கடை ஒண்ணு இருக்கு, உங்களோட ஷாப்பே இருக்கு. அதுல வந்து நெக்ஸ்ட் நம்ம மறுபடியும் சந்திக்கும். கண்டிப்பா கண்டிப்பா, இப்போ இந்த வீடியோலயே தெரிஞ்சிருக்கும் எல்லாமே நீட்ஃபுல் வேணும் அப்படி. எனக்கு இது எங்க கிடைக்கும், இந்த கன்சர்னுக்கு, இந்த பிரச்சனைக்கு எனக்கு எந்த ப்ராடக்ட் கிடைக்காதான்னு நினைக்கிற ஒரு ஒரு பிரச்சனைக்குமே வந்து பாத்தீங்கன்னா இவங்க ப்ராடக்ட் வச்சிருக்காங்க. ஆமா, அதுவும் வந்து நமக்கு இது நார்மலா நீங்க இப்ப கமர்ஷியலா பார்க்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் எதுவுமே நீங்க இப்ப பாத்துருக்க மாட்டீங்க. எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஹெர்பல்ல இமீடியட்டா ரிசல்ட் வர மாதிரி ப்ராடக்ட்ஸ் தான். இப்ப நான் எடுக்க வீடியோ எடுக்கவே வந்து பாத்தீங்கன்னா இந்த இப்ப நீங்க வீடியோல பார்த்த இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நிறைய பேர் வாங்கிட்டு போறாங்க. அது போக ஹெர்பல் சோப்ஸ் எல்லாம் கூட வச்சிருக்கீங்க. ஓகே, அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எல்லாமே ட்ரீட்மெண்ட் பேஸ்ல நமக்கு அது ஒன்ஸ் அது சரியாயிடுச்சு அப்படின்னா மறுபடியும் வராது அப்படின்ற மாதிரி ப்ராடக்ட்ஸ் தான் சேல் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி நீங்க சிங்கிள் பீஸ் 5 ரூபாய் பொருள் எடுத்தா கூட நீங்க வந்து கொரியர் இங்க ஆப்ஷன் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கீங்க. சோ அதுக்கான டீடைல்ஸ் எல்லாமே நீங்க ஷாப்க்கு காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். ஆனா கேஷ் ஆன் டெலிவரி அந்த மாதிரி இருக்கா? கேஷ் ஆன் டெலிவரி மட்டும் இல்லைங்க மேடம், மிச்சது எல்லாமே இருக்கு. ஆன்லைன் பேமெண்ட் எல்லாமே ஆன்லைன் பேமெண்ட் தான். நீங்க எவ்வளவு பீசஸ் வேணாலும் எடுத்துக்கலாம். 12 பீஸ்க்கு மேல இப்போ இந்த ஹேர் டை, இது டைன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது. இந்த டையே வந்து பாத்தீங்கன்னா நீங்க 12 பீஸ் எடுக்கிறீங்க அப்படின்ற போது எக்ஸ்ட்ரா ஒரு பீஸ் ஃப்ரீயா கொடுத்துருவீங்க. கம்பல்சரி ஃப்ரீ. ஓகே, இது டைக்கு மட்டும் இல்ல, நீங்க இங்க எந்த பொருள் எடுத்தாலும், எந்த பொருள் எடுத்தாலும் சரி, எது வேணாலும் எடுத்துக்கலாம். அந்த 12 எடுக்கும்போது உங்களுக்கு ஒன்று ஃப்ரீ வந்துடும். Thank you.